அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மாவை பல பகுதிகளிலும் உள்ள பொதுமக்கள் டிநகர் இல்லத்தில் சந்தித்து வருகின்றனர். இது பற்றிய கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் உசேனிடம் கேட்கலாம். உசேன், சொல்லுங்க, இது பற்றிய விரிவான தகவல்களை பதிவு செய்யுங்க. நிச்சயமாக, புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களை அவர்களுடைய டிநகர் இல்லத்தில் தமிழகம் முழுவதும் உள்ள கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் சந்தித்து வருகின்றனர். குறிப்பாக கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த நிர்வாகிகளும் தொண்டர்களும் சந்தித்து வருகின்றனர். அதனுடைய நேரலை தான் தற்போது நாம் வந்து பார்த்து கொண்டு வருகிறோம். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தங்கதுரை அவர்களும் சின்னம்மா அவர்களை சந்தித்து இருக்கிறார். இந்நிலையில் தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் புரட்சி பயணம் மேற்கொண்டு பொதுமக்களை சந்தித்து வருகிறார். புரட்சி பயணத்தின் போது திமுக அரசின் மக்கள் விரோத திட்டங்களை மக்களிடம் எடுத்துரைத்து வருகிறார். செல்லும் இடமெல்லாம் சின்னம்மாவிற்கு கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் பொதுமக்களும் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். பொதுமக்கள் சின்னம்மாவை சந்திக்கும் போதெல்லாம் அஇஅதிமுகவை வழிநடத்த சின்னம்மா வர வேண்டும், நிரந்தர பொதுச்செயலாளராக சின்னம்மா வர வேண்டும், அடுத்த முதல்வராக சின்னம்மா வர வேண்டும் என சின்னம்மாவிடம் பொதுமக்கள் வந்து தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் சின்னம்மாவின் டிநகரில் உள்ள இல்லத்தில் தமிழகம் முழுவதும் உள்ள கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் வந்து சின்னம்மாவை சந்தித்து வருகின்றனர். இந்த சந்திப்பின் முன்னதாக இல்லவாயில் கூடிய தொண்டர்கள் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களை வாழ்க என்றும் நிரந்தர பொதுச்செயலர் சின்னம்மா அவர்கள் வர வேண்டும் என்று கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து திமுக மக்கள் உறவு திட்டங்களை நிறைவேற்றி வருவதாக தொண்டர்கள் வந்து கோஷங்களை எழுப்பினர். இதையடுத்து அஇஅதிமுகவை ஒன்றிணைக்க சின்னம்மாவால் தான் முடியும் என்றும் சின்னம்மா வந்தால் அனைத்து திட்டங்களும் நிறைவேறும் என்று பொதுமக்கள் வந்து தங்களுடைய கோரிக்கையாக தெரிவிக்கின்றனர். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் மாற்றுத்திறனாளிகள், பெண்கள் என அனைவரும் சின்னம்மா அவர்களை சந்தித்து வருகின்றனர். சின்னம்மாவை பொறுத்தவரைக்கும் விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களாயினும் யாராயினும் சின்னம்மா அவர்கள் அவர்களை பாராட்டி அறிக்கையும் விளையாட்டில் வெற்றி பெற்றவர்கள் சின்னம்மாவை சந்திப்பது வழக்கம். இந்நிலையில் வந்து இந்த ஏராளமான தொண்டர்கள், கழக நிர்வாகிகள் சின்னம்மா அவர்களை தீநகர் இல்லத்தில் சந்திப்பானது நடைபெற்று வருகிறது. இந்த பொதுமக்களுடைய வேண்டுகோள் என்னவென்றால், நிரந்தர பொதுச்செயலாளராக சின்னம்மா வர வேண்டும், தங்களை வந்து முதல்வராகி திமுக அரசை வந்து வெளியேற்ற வேண்டும் என்பதே இவருடைய கோரிக்கையாக உள்ளது. ஒவ்வொரு பொதுமக்களும் தொண்டர்களும் செய்தியாளர்களிடம் சந்திக்கும் போது சின்னம்மா அவர்களே நிரந்தர பொதுச்செயலாளர், சின்னம்மா அவர்களே அடுத்த முதல்வராக வரக்கூடிய நிலையில் உள்ளது. திமுக அரசானது மின்சார கட்டணத்தை உயர்த்தியும் சொத்து வரி உயர்த்தியும் பல்வேறு திட்டங்களை வந்து மக்கள் விரோத திட்டங்களை நிறைவேற்றி வருகிறது. குறிப்பாக சின்னம்மா அவர்கள் வந்து இந்த பெண்களுக்கு இலவச பேருந்து அனைத்து பேருந்துகளுக்கும் உட்படுத்த வேண்டும், ஒரு சில பேருந்துகள் பயன்படுத்துவதால் பெண்கள் வந்து வேலைக்கு செல்லும் பெண்களால் தங்களால் இயல செல்ல முடியவில்லை என்று கோரிக்கை வைக்கின்றனர் உள்ளிட்ட மக்களுக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் திமுக அரசிடம் வந்து தமிழக அரசிடம் அவர்கள் வந்து கூறி வருகின்றனர். இந்நிலையில் வந்து சின்னம்மா அவர்களுக்கு வந்து ஆதரவு வந்து மக்கள் மத்தியில் பெருகி வருகிறது. இதன் காரணமாக இந்த திநகர் இல்லத்தில் பொதுமக்களானது குழுமி வருகின்றனர். சின்னம்மாவை சந்தித்து தங்களுடைய கோரிக்கைகள் வந்து அவர்கள் தெரிவித்து வருகின்றனர். சின்னம்மா அவர்களால் தான் இந்த அஇஅதிமுக வழிநடத்த முடியும் என்று பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். விரிவான தகவல் அளித்தமைக்கு நன்றி உசேன்.